இனி தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீர் மாநிலம் சிச்சியான் எல்லைப்பகுதியில் உள்ள ராணுவ தளத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று ஆய்வு செய்தார். அங்கு ராணுவ வீரர்களை சந்தித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சியாச்சின் எல்லையில் பணியின் போது உயிர் நீத்த வீரர்களின் நினைவுச் சின்னத்திற்கு அவர் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். வீரர்களிடம் பேசிய ராஜ்நாத் சிங், சியாச்சின் எல்லையில் நிலவும் மோசமான தட்பவெப்ப சூழலில் நம்முடைய வீரர்கள் மிகுந்த மனதிடத்துடன் பணியாற்றுவதாகவும் அவர்களின் வீரத்தை தான் வணங்குவதாகவும் தெரிவித்தார். இந்த பயணத்தின் போது ராணுவ தளபதி பிபின் ராவத் உடனிருந்தார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பிற்காக அவர் அளித்த பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் கேபினெட் அந்தஸ்து வழங்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேலும் அவரது பதவிக்காலத்தையும் நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியில் அவர் நீடிப்பார் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான ஹர்ஷவர்தன் தனது அலுவலகத்திற்கு மிதிவண்டியில் சென்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவியேற்ற ஹர்ஷவர்தனுக்கு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதையடுத்து உடல்நலன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அவர் தனது அலுவலகத்திற்கு மிதிவண்டியில் சென்று அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். இதேபோல் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், மத்திய அமைச்சர் வி கே சிங் ஆகியோரும் தங்கள் அலுவலகங்களுக்கு சென்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பெண் நிர்வாகியை பாஜக எம்எல்ஏ சாலையில் வைத்து தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நித்து தேஜ்பானி என்பவர் குஜராத் மாநிலம் மெரோடா தொகுதி எம்எல்ஏ பல்ராம் தவானியை சந்திக்கச் சென்றார். அப்போது மக்கள் பிரச்சினைகளை எடுத்துக் கூற முற்பட்ட போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பல்ராம் அந்த பெண்ணை சரமாரியாக அடித்து உதைத்தார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனது செயலுக்காக பாஜக எம்எல்ஏ பல்ராம் தவானி மன்னிப்பு கோரியுள்ளார். பொறியியல் படிப்பு கலந்தாய்வுக்கான ரேண்டம் எண்ணை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் வெளியிட்டார். பொறியியல் கலந்தாய்வுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தில் அமைச்சர் கே பி அன்பழகன் ரேண்டம் எண்ணை வெளியிட்டார். அதன்படி www.tneaonline.in என்ற இணையதளத்தில் 133,000 மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. பிளஸ் டூ தேர்வில் மாணவர்கள் பெற்ற கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. June 6 மற்றும் 11 சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெறும் என்றும் June 17 பொறியியல் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பில்ரோத் மருத்துவமனையில் 5 மாடி கட்டிடங்களை இடிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அமைந்த கரையில் உள்ள பில்ரோத் மருத்துவமனையில் விதிகளை மீறி கட்டப்பட்ட 5 மாடிகளை இடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து பில்ரோத் மருத்துவமனை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. மருத்துவமனை சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, தமிழக அரசு கட்டிடம் தொடர்பான விதி திருத்தங்களை 2017 கொண்டு வந்தது என்றும், எனவே தளங்களை இடிக்கக்கூடாது என்றும் வாதிட்டார். இதையடுத்து மருத்துவமனையில் 5 மாடி கட்டிடங்களை இடிக்கக்கூடாது என தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். இதுகுறித்து தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என கோரி July 1 வழக்கை ஒத்திவைத்த நீதிபதி, அதுவரை வழக்கு தொடர்பான 5 கட்டிடங்களையும் மருத்துவமனை பயன்படுத்தக்கூடாது எனவும் தெரிவித்தனர். புதுச்சேரியின் புதிய சபாநாயகராக சிவக்கொழுந்து தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சபாநாயகராக இருந்த வைத்திலிங்கம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதை அடுத்து சிவக்கொழுந்து இன்று சபாநாயகராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். சபாநாயகர் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர்கள், காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்கொழுந்தை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து பேசினர். முன்னதாக சபாநாயகர் தேர்தல் முறைப்படி நடக்கவில்லை என்று கூறி அதிமுக பாஜக எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழாவை புறக்கணித்தனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ லட்சுமி நாராயணனும் அதிருப்தி காரணமாக பங்கேற்கவில்லை.